அநேக நேரங்களிலே ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். ஆனால் நாம் அதை சரியாக பெற்றுக்கொள்ளாததினாலே அந்த வரங்கள் நம்மில் கிரியை செய்யாமல் போய்விடுகிறது. ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்டை நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிங்களேன்னு சொல்லி தேங்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த கிஃப்ட் உங்களுடைய வீட்டு வாசப்படியில் மறுபடியும் வந்து நிற்கிது. என்னன்னு சொன்னால் அந்த ரெசிபியன்ட் வாங்க வேண்டியவர் அதை வாங்காமல் விட்டபடியினாலே அந்த போஸ்டல் கம்பெனி அதை திரும்ப கொண்டு வந்து அது நனைந்ததாய் அது உடைந்ததாய் உங்கள் வாசப்படியில் திரும்பி வந்து நின்றால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குமோ, அதுபோல தான் ஆண்டவர் சபைக்கு வரங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் சபையோ வரங்களை பெறக்கூடியதாய் சில நேரங்களிலே சபைகள் இல்லாமல் போகிறது. இல்லாவிட்டால் பெற்ற வரங்களை பயன்படுத்தாமல் தாங்கள் எதற்காக பெற்றோம் என்பதையே உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை சபைகளிலே நாம் வரங்களில் கிரியை செய்கிறோம்? சபை எதற்காக பயன்படுகிறது? அதனுடைய முழு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு? அன்பனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆவிக்குரிய வரங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள். இயற்கையாக நேச்சுரலா நமக்கு கிடைக்கிற டேலண்ட் இல்லை, சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ். திஸ் இஸ் நாட் அ டேலண்ட். தாலந்து என்பது வேறு, வரம் என்பது வேறு. உங்களுக்கு நல்ல பாட வரும், அது ஒரு தாலந்து. உங்களுக்கு நல்ல வரைய வரும், அது ஒரு தாலந்து. ஃபாஸ்டாக ஓட முடியும், அது ஒரு தாலந்து. ஆனால் யாருமே புரியாத, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு பேர் வரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அது வரம். இனி என்ன சம்பவிக்க போகிறது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அது ஒரு வரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது, அது ஒரு வரம், விசுவாச வரம். இப்படி வித்தியாசமான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவிகளை பகுத்துணர்கிற வரம், பிசாசுகளை துரத்துகிற வரம், அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு உறவாடுகிற வரம், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இந்த வரங்கள் எல்லாம் இயற்கையாக வருவதல்ல, இவைகள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபைகள். அதற்காக தான் கிருபை வரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They are gracefully given gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்கள், பரிசுத்த ஆவியே நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரம். அவர் உள்ளே வரும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற வரங்கள் அந்த 9 வரங்கள். ஆகவே இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸில் நம்ம இந்த 5-fold மினிஸ்ட்ரி சபையில் நடப்பதற்கு இந்த வரங்கள் வித்தியாசமாய் ஒவ்வொருவர் மூலமாய் கிரியேட் செய்யும். எபேசியர் 4:11-12 நம்ம வாசிக்கிறோமே, அந்த 5 விதமான ஊழியங்கள். இந்த 1 Corinthians 12 பிற்பகுதியிலும் நம்ம வாசிக்கிறோம் எப்படி 28 சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், இந்த பலவிதமான வரங்களுடைய ஊழியர்கள் எப்படி ஒரு சபையில் இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆக வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? முதலாவதாக சபையை ஆயத்தப்படுத்துவதற்கும் சபையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் கர்த்தர் இந்த வரங்களை தருகிறார். எபேசியர் 4:11-12
நேற்று தினம் வாசித்தோம், சபையை எக்யூப் பண்ணுறதுக்கும் எடிஃபை பண்ணுவதற்கும். இரண்டாவதாக, சபையின் மூலமாக ஒரு மிகுந்த பிரயோஜனம் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் உண்டாவதற்காக. 1 கொரிந்தியர் 12:7 நம்ம வாசிக்கிறோம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டுகிற ப்ராஃபிட் ஆஃப் ஆல். 4வது, எல்லாருடைய கவனத்தையும் கிறிஸ்துவுக்கு நேராகவும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் நேராகவும் எல்லாருடைய கவனத்தையும் திருப்புவது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது. சொல்லுங்க ஆமென். யோவானின் சுவிசேஷம் 15:26 வாசிக்கும் போது, யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார், வரங்கள் மூலமாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் அவர் சாட்சி பகர்கிறவர்களாய் நம்மளை மாற்றி விடுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ இந்த வரங்களை நாம் பெறும்போது வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், வரங்களை பயன்படுத்துகிற சபையாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு அருமையான தாயார் இருந்தார்கள், ரொம்ப வயசான தாயார், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 95 மேல இருக்கும். அந்த தாயாருடைய பிறந்த நாளுக்கு 3 பசங்களும் 3 கிஃப்ட் கொடுத்தாங்க. முதல் மகன் அந்த தாய்க்கு லேட்டஸ்டா ஒரு நல்ல ஆவிக்குரிய புஸ்தகம், ஒரு பெரிய ஊழியர் எழுதின புஸ்தகத்தை தாய்க்கு கொடுத்தான். தாய் சந்தோஷமாக வாங்கி கொண்டாங்க. ஆனால் அந்த பரிதாபம், தாயாருக்கு கண் பார்வை ரொம்ப மங்கலாயிருச்சு. அந்த புஸ்தகத்தை வாங்கி அலமாரியில் வச்சாங்களே தவிர அதால் அந்த தாய்க்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2வது மகன், தாயாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாங்கி, அம்மா உங்கள் பிறந்த நாளுக்கு இந்தாங்கம்மா. ஆனால் அந்த தாயாருக்கு தெரியும், இந்த பையன் கொடுத்த இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா நான் டேக் ஆஃப் ஆகிடுறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பயங்கர டயபெட்டிஸ், ஸ்ட்ரிக்ட் டயட் ரெகுலேஷனில் இருந்தாங்க. அவங்களால அந்த ஸ்வீட்டை சாப்பிட முடியல, வேலைக்காரிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் 3வது மகன், அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு 3வது மகன் அவங்க அம்மாவுக்கு ஒரு கிளி ஒன்றை பிரசன்ட் பண்ணியிருந்தார். அந்த கிளி வந்து எப்படின்னா பைபிளை மனப்பாடமாக சொல்லும், பேசுகிற கிளி. 3 பசங்களும் அம்மாவுக்கு லெட்டர் எழுதி கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்கள் கொடுத்த கிஃப்ட் எப்படின்னு சொல்லி. மூத்த மகன்ட அம்மா சொன்னாங்க, டே போடா, கண்ணு தெரியாத வயசில் போய் புஸ்தகத்தை கொடுத்துருக்கிய, நல்ல புஸ்தகம்தான், மேலே அலமாரியில் இருக்குது. 2வது பையனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ஸ்வீட்டை கொடுக்குறியே, நான் டயபெட்டிக் ஆச்சே, எப்படிப்பா சாப்பிட முடியும், வேலைக்காரிக்கு கொடுத்துட்டேன். 3வது பையனுக்கு அம்மா எழுதினாங்க, தம்பி 3 பேர்லையும் இனியே தான் சிறந்தவன், ஏன்னா அம்மாவுக்கு நல்ல சூப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பறவையை கொடுத்தம்ச்சியப்பா அப்படின்னு சொல்லி, அம்மா நல்ல சூப்பு வச்சு சாப்பிட்டம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தேங்க் பண்ணி எழுதினாங்களாம். அவன் மண்டையில் அடிச்சுக்கிட்டு அழுதுனானா, அம்மா உங்களுக்கு நான் அனுப்புனது வந்து கிளி அம்மா, அது பேசுகிற கிளி, அதுவும் பைபிளை மனப்பாடமாக ஃபுல்லாக ஒப்பிக்கிற கிளி. உங்களுக்கு படிக்க முடியாதுன்றதுக்காக அந்த கிளி உங்கள்கிட்ட பைபிளை பற்றி பேசுமேன்னு அனுப்பிச்சு வச்சேன், கிளியை கொண்டுட்டிங்களேம்மா, ரொம்ப காஸ்ட்லிம்மான்னு எழுதினார். இப்படி தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்களை என்ன என்று புரியாமல் வாங்கி வைத்துக் கொள்கிறோம். வரோம், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எனக்கும் ஏதாவது பேசணும், எனக்கும் தாங்க, எனக்கும் தாங்க, எனக்கும் தாங்க. இந்த சின்ன பசங்க கடை தெருவு கூப்பிட்டு போனீங்கன்னா, இந்த மிட்டாய் கடை இல்லாட்டி இந்த டாய் ஷாப்பில் மற்றவங்க என்ன வாங்குகிறாங்களோ அதுதான் நம்ம பிள்ளைங்க கேட்கும், பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க ஒன்றை போய் தொட்டு, மற்ற சின்னது ஒன்று போய் தொட்டுச்சுன்னா உடனே நம்மால் கேட்பார், டேடி எனக்கு அதுதான் வேணும்,
அந்த கடைக்காரன் அது ஒன்றே ஒன்று தான் இருப்பேன். நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்குது. சபையில் வரும்போது எல்லாருக்கும் ஆசை அந்நிய பாஷை பேசணும். ஏன் பேசுகிறோம் தெரியாது. எல்லாரும் ஏதோ உளறாங்க. நான் மட்டும் எதுவும் பேசாமல் இருந்தேனா ரொம்ப ஏலியன் மாதிரி இருப்பேன். எனக்கும் கொஞ்சம் கக்கரை புக்கரை ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சத்தம் போடுறது ஏதோ அது ஒரு குவாலிஃபிகேஷன். அது இல்லைன்னு சொன்னால் சர்ச்சில் என்னை வந்து பாஸ்டர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் அதுக்காகவே சத்தமாக எதையாவது பேசுறது வாயில் வந்தது. நம்ம பேசுகிற அந்நிய பாஷை, நம்ம பேசுகிற அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது. எனக்கு அன்பான விடைய பிள்ளைகளே, உண்மையாக அந்நிய பாஷை பேசுகிறவங்களை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். இன்னும் பொய்யா அந்நிய பாஷை பேசுகிறவங்கள தூக்கி ரூமில் போட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாங்களாம். உண்மையாக அந்நிய பாஷை பேசினவர் அவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாஷைக்கு அதுக்கு அர்த்தம் இருந்துச்சான். ஆனால் அந்த பொய்யா அந்நிய பாஷை பேசினவருக்கு ஒரு பாஷை கூட ஒத்து போகலையாம். காரணம் என்ன? இது மாம்சத்தில் பேசுறது, அது ஆவியில் பேசுறது. நம்ம உண்மையாகவே ஆவிக்குரிய வரத்தில் நம்ம கிரியை செய்கிறோமா, இல்லாட்டி அந்த பாட்டி அம்மா அந்த கிளியை சூப் வச்சு குடித்தது மாதிரி ஏதோ சபைக்கு வந்தோம், வார்த்தைகளை கேட்டோம், பியர் ப்ரெஷர்னால நாலு வார்த்தைகளை பேசிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறோமா, இல்லாவிட்டால் உண்மையாகவே தேவனுடைய வரத்தில் கிரியை செய்கிறோமா? எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறேன்? ஹல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய பரிசுத்தத்துக்கு நம்மை பலப்படுத்துகிற எடிஃபையிங் அதற்கு மட்டுமல்ல, வரங்கள் பிறருடைய பிரயோஜனத்திற்காகவும் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை வரங்கள். ஆகவே இந்த வரங்கள் நம்முடைய லைஃப்பில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 9 வரங்களையும் சபைக்கு ஆண்டவர் எப்படியாக அதை கொடுக்கிறார்ன்றத கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 9 வரங்களை எப்படி நம்ம பகுத்து அல்லது அதை ஒரு ஒரு குரூப்பிங்கில் கொண்டு வரலான்னு சொல்லி உங்களோடு கூட இந்த காலை விட நான் கொண்டு வர விரும்புகிறேன். அன்பானுடைய பிள்ளைகளை, இந்த வரங்களை 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். முதலாவதாக வெளிப்படுத்துகிற வரங்கள். வெளிப்படுத்துகிற வரங்கள் எழுதி கொள்ளுங்க. வெளிப்படுத்துகிற வரங்கள் அது என்ன? ஃபர்ஸ்ட் இந்த வரத்தை வாசித்துடலாமா? 1 Corinthians 12:8 வாசிக்கலாம். வரங்கள் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்க, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது, பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதுல 3 செக்ஷன்ஸாக பிரிக்கலாம். 3 வகையாக இந்த 9 வரங்களையும் பிரிக்கலாம். முதலாவதாக எழுதி கொள்ளுங்க, த கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்பாட்டு வரங்கள், த கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். அவையாவன த வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். 2, த வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ், அறிவை உணர்த்தும் வசனம். 3, டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்துணர்கிற வரம். இதெல்லாம் வெளிப்பாட்டு வரங்கள். 3 கிஃப்ட்ஸ் ஆர் அண்டர் திஸ் ஹெடர். கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷனுக்கு கீழே 3 காரியங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை
பகுத்தறிகிற வரம். இதுக்கு எல்லாமே வந்து வெளிப்பாடு, வெளிப்பாடு தேவை. வெளிப்பாட்டின் மூலமாக தான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த மூணு வரத்தை நாம் அதை தலையங்கப்படுத்துகிறது gifts of power, வல்லமையின் வரங்கள். gifts of power அவை அவன விசுவாசம், விசுவாச வரம், சுகமாக்கும் வரங்கள், குணமாக்கும் வரம். தட் மீன்ஸ் பலவிதமான வியாதிகளை குணமாக்குகிற வரம். சொல்லுங்க ஆமே. அப்புறம் அற்புதங்களை செய்கிற வரம், the working of miracles, அற்புதங்களை செய்கிற வரம். மூன்றாவது gifts of inspiration, நம்மை ஆண்டவருக்குள் உற்சாகப்படுத்துகிற, சபையை உற்சாகப்படுத்துகிற வரம், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இத gift of tongues அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாமே நாவிலிருந்து வெளிப்படுகிற வரங்கள். தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுதல், gifts of inspiration. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த வரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது, தேவனாலே நமக்கு தரப்படுகிற வரங்கள். இந்த முதல் குரூப்பிங்கை நீங்கள் பார்க்கும்போது, வெளிப்பாட்டு வரங்களை பார்க்கும்போது, இது மனுஷனாலே இதை புரிந்து கொள்ள அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அல்ல, இது தேவனால் மட்டுமே வெளிப்படுத்தப்படக்கூடிய வரங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16:17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு 16:16 சொல்கிறது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். மற்றவங்க எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. சில பேர் எலியா வந்துட்டாருன்னு சொல்றாங்க, சில பேர் எரேமியான்னு சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. பேதுருவை பார்த்து கர்த்தர் குறிப்பாக கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றவங்கெல்லாம் மேசியாவை பற்றி அறிவிக்க வந்த தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, பேதுருக்கு மட்டும்தான் அந்த ரெவலேஷன் கிடைக்குது. இவர் வேற யாரும் இல்லை, பிதாவாலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு வெளிப்பாடு இருக்கிறதோ அவர்களைத்தான் சபையின் அஸ்திபாரமாய் கர்த்தர் வைப்பார். ஒரு சபைக்கு கர்த்தர் அஸ்திபாரமாய் ஒரு தேவ மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஒரு ஊழியக்காரனோடு கூட நிற்கிற தலைவர்களை ஏன் ஆண்டவர் வைக்கிறார்? அவர்கள் வெளிப்பாட்டை பெற்றவர்கள். வெளிப்பாட்டை பெற்றவங்க தான் மற்றவங்களை வெளிப்படுத்தலுக்குள்ளே நடத்த முடியும். வெளிப்பாடு இல்லாவிட்டால் குருடன் குருடனை வழிநடத்துவது போல் மாறிவிடும். ஆகவேதான் இந்த ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ், வெளிப்படுத்துகிற வரங்கள் சபைக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா வெளிப்பாட்டை பெற்றவர்கள் தான் மற்றவர்களை வெளிச்சத்துக்குள் நடத்த முடியும். I said something very profound. வெளிப்பாட்டை பெற்றவர்கள் தான் மற்றவர்களை வெளிச்சத்துக்குள் நடத்த முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், only those who have a revelation can lead the people into a revolution. If you have a revelation, you can lead a revolution. ஒரு பெரிய ஒரு ரிவைவலை, ஒரு பெரிய ஒரு புரட்சிய, ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நடத்தணும்னு சொன்னா வெளிப்பாடு வேண்டும். பேதுருவை ஆண்டவர் ஏன் முதன்மைப்படுத்தி நிறுத்தி
பேதுருவின் மூலமாக கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். காரணம், அவர் தேவன் யார் என்பதனுடைய வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். மற்றவர்கள் தீர்க்கதரிசிகளாய் பார்க்கிற இயேசு கிறிஸ்துவை பேதுரு மட்டும் தேவனுடைய குமாரனாய் இருந்தால்தான் இதை செய்ய முடியும். Only the Son of God can do a miracle like this. அவரை குறித்து தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம், அந்த புருஷ லட்சணங்களை எல்லாம் இவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட அவருடைய குமாரனாய் இவர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்த ஒரே நபர் பேதுரு மட்டும்தான். ஆகவேதான் ஆதி அப்போஸ்தல திருச்சபைக்கு பேதுருவை கர்த்தர் தலைமைத்துவமாக எடுத்து வைத்தார். அதனாலதான் அவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை சபைக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நான் இப்போ அந்த நான் குரூப்பிங்கில் உங்களுக்கு மூன்று குரூப்பிங் சொல்லியிருந்தேன், அதை சொல்லுங்க பாப்போம். முதல்ல கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன், ரெண்டாவது கிஃப்ட் ஆஃப் பவர், மூணாவது கிஃப்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ நான் இப்போ இன்ஸ்பிரேஷனை முதல்ல எடுக்க விரும்புகிறேன். கிஃப்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்கு பார்த்தீங்களா. கிஃப்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனில் முதல்ல நான் எடுத்து டீல் பண்ண விரும்புகிறது அந்த அந்நிய பாஷையின் வரம். அந்நிய பாஷையினுடைய வரம், இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த அந்நிய பாஷையின் வரம், இது சாதாரண வரம் இல்லை. இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் தான் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார் என்பதனுடைய முதல் அத்தாட்சியே இந்த அந்நிய பாஷை என்கிற வரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17-18 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, விசுவாசிக்கிறவர்களால் அடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவங்க நவமான வித்தியாசமான பாஷைகளை பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் சீஷர்கள் மேலே இறங்கி வந்த ஒரு பெரிய அனுபவம். கவனிங்க, ஆண்டவர் அவர் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எம்பவர்மெண்ட்டை கொடுத்தார். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அனாயிண்டிங் ஆன் யூ, அனாயிண்டிங் இன் யூ இஸ் டிஃபரண்ட். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் வேற, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்கு வேற. இப்போது நான் இங்கே இருக்கிறேன், என் மேலே இருக்கிற அபிஷேகம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் கிரியேட் செய்யும். ஏன்? தெர் இஸ் அ கார்பரேட் அனாயிண்டிங், தெர் இஸ் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் அனாயிண்டிங் ஆஃப் மிரக்கிள்ஸ். டிஜே சங்கலை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது டிஜே சங்கலுக்குள்ளே இருந்த அதே அபிஷேகம் அவங்களுக்குள்ளேயும் கிரியேட் செய்யும். அவர்கள் செபித்தாலும் அற்புதங்கள் நடக்கும். ஏன்? அங்கே ஒரு கார்பரேட் அனாயிண்டிங், த அனாயிண்டிங் ஆன் தட் பர்சன். அவங்க மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அப்படியே மற்றவங்களுக்குள்ளும் கிரியேட் செய்யும். இட்ஸ் அ கார்பரேட் அனாயிண்டிங். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் என்ன பண்ணார்? லூக்கா என்ன சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் எல்லாரையும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு அவங்கள ரெண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார். இவங்க எல்லாம் போகிறாங்க, போய் உங்கள் நாமத்தினால அற்புதங்கள் நடக்குது, உங்கள் நாமத்தில் பிசாசுகள் ஓடுது அப்படின்னு சந்தோஷமாக வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறார், ஆவியில் களி கூறுகிறார். ஆனால் தேவர் ஆப்ரேட்டிங் அண்டர் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மேலிருந்த அபிஷேகம். எனக்கு அன்பாண்டியுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இது பிரத்யேகமாக அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இல்லை, அவர் கூட இருக்கிறதுனால தே கெட் அ கார்பரேட் கவரிங் அனாயிண்டிங் ஃப்ரம் ஹிம். சொல்லுங்கள் ஆமேன். லூக்கா என்ன சுவிசேஷம் 10 17-19 வாசிக்கும் போது அப்போதான் ஆண்டவர் அவங்களுக்கு இதையெல்லாம் வந்து கொடுக்குறார், வரமா கொடுத்து சொல்றார். அவங்க சொல்றாங்க, அற்புதங்கள் நடக்கும்போது அவங்க சொல்றாரு, எப்பா நான் உங்களுக்கு இப்போ நான் வரத்தை கொடுக்குறேன். கவனிங்க, இவங்க ஏற்கனவே போயிட்டு அற்புதங்களை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ இந்த வரத்தை அவர் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனால் they did not have the anointing inside them. Anointing on them. அவங்க மேலே இருந்த அனாயிண்டிங்கில் வச்சு அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க.
யோவான் 20:22 பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசுசாமி அவர்கள் மேல் ஊதுகிறார். ஊதுறார், ரிசீவ் இட் அப்படின்னு சொல்லி ஊதுறார். ஆனாலும் அவங்க அந்த எம்பவர்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. They had to wait for the endowment of power. அப்போஸ்தலர் 1:8 அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்க உன்னதத்தில் இருக்கிற ஆவி உங்க மேல ஊற்றப்படும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்கும்? பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். அந்த பலன் வேற யாரும் இல்லை, அதுதான் அந்த அபிஷேகம், அந்த அந்நிய பாஷையின் அபிஷேகம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் இந்த சீஷர்கள் மேல முதலாவதாக அவர் வந்ததின் அத்தாட்சி என்னவா? அப்போஸ்தலர் 2 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது 4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. Somebody said amen. Amen. This is a season where people are praying and crying for protection. But actually this is a season where we have to pray and get equipped for the next level of revival. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல வரபரே? ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்த சப்ஜெக்டை பேசும்படி இந்த சீசனில் கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், the season of November December is getting ready for the great outpouring God has in 2021. Somebody tell me an amen. Na yen idha solren, 2020 is actually a preparation. Idhu maadhiri daily kaalila ukkandu vasanatha kekkuradhu eppa irundhuchu? கொரோனாவுக்கு பிறகுதானே இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. We really have an intention to sit and learn the word of God. I don't know how long I can do this, but I know one thing for sure. The Holy Spirit is making us sit down and do this. Yeah, for one last time, the Lord wants the church to be equipped with the gifts of the Holy Spirit. In a varapore elupudala, kathar payanpadutha virumbugira. Solunga amen. Somebody lift your hands and say, Lord, use me. Solunga kaiya vethi aandavare enna payanpadutunga appa. வரங்களால என்னை அலங்கரை எதிர்பார்க்கறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில ப்ரமோஷன் என்னைக்காவது எதிர்பார்த்திருக்கீங்களா? நீங்க பேசுற அந்நிய பாஷையினுடைய வியாக்கியானம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்கன்னு தெரியுமா? பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் ஜஸ்ட் ப்ரேயிங், யூ நீட் டு ப்ரே வித் பவர். சீஷர்கள் ஜபித்ததுக்கும் ஆண்டவராக இயேசு ஜபித்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இவர் கருத்தாய் ஜெபித்தார், அவர்கள் ஏனோதானோ என்று ஜெபித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட போது ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் காட்லி இன்ஃபில்லிங் ஆஃப் அ சூப்பர் நேச்சுரல் பவர் வாஸ் த ஸ்பீக்கிங் ஆஃப் டங்ஸ். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். 1 Corinthians 12:28 வாசித்து பாருங்களேன். 1 Corinthians 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். God சபையில the Father, our Lord, our Master, அடோனாய், அவர் ஏற்படுத்தினதை பாருங்கள். இதையெல்லாம் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, த ஹையர் ஆர்டர் வந்து இந்த அப்போஸ்தலர் இரண்டாவது தீர்க்கதரிசிகள் இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். எல்லாத்துக்கும் அடித்தளமே அதுதான். த ஃபஸ்ட் திங் தட் காட் ஹஸ் கிவன் ஃபார் அஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த வரம் நமக்கு கிடைக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானுடைய இன்ஃபில்லிங் உடைய அத்தாட்சி வருகிறது. Do you have the infilling of the Spirit, the attestation of the speaking of tongues? அந்நிய பாஷையை பேசுறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய the முதல் sign that he has come inside.
ஒன்று கொரிந்தியர் 14:21 வாசித்து பாருங்க. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இந்த அந்நிய பாஷையை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே எழுதி வச்சிருக்கிறார்ன்றத கோடிட்டு காண்பிக்கிறார். அது என்ன? மறுபாஷைக்காரர். மறுபாஷைக்காரர் என்று சொன்னால் இஸ்ரவேலராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிற எபிரேய பாஷை மட்டுமல்ல, அவங்க பேசின அராமிக் என்று சொல்லப்படுகிற அந்த கலப்பட எபிரேய பாஷை மட்டுமல்ல, கிரேக்க, லத்தீன், இன்னும் பற்பல பாஷைகளை அவர்கள் பேசுகிற வரத்தை கர்த்தர் கொடுத்தார். பற்பல பாஷை, மறு பாஷைக்காரர்கள். ஸோ மறு பாஷைன்னு சொல்லும் போது டெஃபினட்டா இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் தி ஏர்த் வேர் பீப்புள் ஹூஆர் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். நன்றாக கவனிங்கள். உலகம் முழுவதும் ஒரே மொழியை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைக்கு பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை கட்டும்படி வானளாவ அந்த கோபுரத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்களோ, அப்பொழுது ஆண்டவருடைய பாஷைகளை எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணி விட்டுட்டார். அப்போ பல இடத்துல வந்தவங்க டிஃப்ரெண்ட் பாஷைகளை பேசினபடியினாலே அவர்களுக்குள்ளே குழப்பம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 11:7 நம்ம வாசிக்கிறோம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். சரி, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சிதறி போக பண்ணினார். 9 பாருங்க, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். நல்ல கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பாபேலில் அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி சிதறி போக பண்ணினார். காரணம், அவர்கள் மனுஷீக பலத்திலே தேவனுக்கு விரோதமாய் எழும்பினதினாலே, மாம்சத்தில் தேவனுக்கு சவால் விட்டதினாலே அவர்களை கர்த்தர் சிதறடித்தார். பூமி எங்கும் சிதறடித்தார். ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பாக அவர்களுடைய பாஷைகளை எல்லாம் ஒரே பாஷையாக மாற்றி அவருடைய வருகைக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டவர்களை ஒன்றாக சேர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படி, அதுக்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்றால் என்ன? சிதறடிக்கப்பட்டவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டு அவர்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக தான் அந்நிய பாஷை. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை புரியாம தான் நிறைய பேர் எனக்கு அந்நிய பாஷை எனக்கு வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்ல டிக்கு போடுற மாதிரி போடுறாங்க. யாருக்கெல்லாம் வேணும் வேணாம்? எனக்கு எதுக்குங்க அந்நிய பாஷை? பாஸ்டர் பேசட்டும், ஆஸ்டின் பாஸ்டர் பேசட்டும், சர்ச்சில் இந்த ஜபம் நடத்துகிற அந்த அக்கா இருக்கிறாங்கல்ல, அந்த அக்கா நல்லா பேசட்டும், நிறையா பேசுவாங்க, அவங்க நிறையா ஜபிப்பாங்க, அந்த அக்கா நிறையா பேசட்டும், எனக்கு எதுக்கு? உங்களுக்கு தேவை. ஏன்னா அவர் வரும்போது அவர் சேர்க்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கணும்னா அன்னைக்கு தாறுமாறாக்கி சிதறடிக்கப்பட்டதை ஒன்றா சேர்த்து கர்த்தர் கூட்டு போக போகிறார். கடைசி அக்காலம் துணிக்கும் போது மேலே எடுத்துகிட்டு போக போகிறாரே யாரு? அவர் பேசுகிற அந்த பாஷையை பேசின ஜனங்களை கர்த்தர் தூக்கிட்டு போவார். சொல்லுங்க. ஆமே. சரி, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டிலேயே அந்நிய பாஷை இருந்துச்சா? ஆமாம். தீர்க்க தரிசிகள் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஏசாயா 28:11 வாசித்து பாருங்க. ஏசாயா 28:11.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இந்த ஜனத்தோடு ஆண்டவர் பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். உங்களுக்கு தெரியாது, உங்கள் இடத்திலே ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையில வேறொரு பாஷை மூலமா உங்ககிட்ட பேசிட்டு இருப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அப்போஸ்தலர் 2:5-7 வாசிக்கும் போது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இவங்க எல்லாரும் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது பற்பல பாஷைகளை அவங்க பேச தொடங்கினார்களா? 4:5 சொல்லுது, தேவ பக்தி உள்ள யூதர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து எருசலேமிலே பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருக்கிறார்கள். மேல் வீட்டறையில் இந்த சத்தம் உண்டான போது 6 சொல்கிறது, திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரவர் பாஷையிலே அவர்கள் பேசினார்கள். இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், கவனிங்க. உலகமெங்கும் சிதறி கிடந்த யூதர்கள் அவர்கள் எல்லாம் எருசலேமிலே கூடி வந்தபோது ஆண்டவர் சீஷர்கள் மேல் ஊற்றின அந்த அபிஷேகத்திலே அவர்கள் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசும்போது அங்க ஒரு ரஷ்யன் வந்து நிற்கிறான். ரஷ்ய பாஷையில ஒருத்தர் பேசுறாரு, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். எப்படி இருக்கும்? அங்க ஒரு தமிழ வந்து நிற்கிறான். அந்த தமிழனுக்கு, ஏ, நீங்க இயேசுவை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவர் தான் உலக ரட்சகர். அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? அதனாலதான் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலீயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? யார் யாரு? பார்த்தரும் மேதரும் எலாமித்தியரும் மொசபத்தோமியா யூதேயா கப்பதேக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேச, இவ்வளவு தேசத்தாரை பத்தி கர்த்தர் பட்டியலிட்டு அப்போஸ்தலர் 2 எழுதுவதற்கு காரணம் என்ன? அவங்க சும்மா பேசலங்க. நம்ம பேசுற அந்நிய பாஷ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ நம்ம வந்து வளர்றோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆக்சுவலா ஒரு பாஷையே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, பாஷை பேசும்போது சும்மா வந்து அவர் பேச வைக்கல, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2:11 சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார். So there is a natural language. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்நிய பாஷைன்னு சொல்றது பிற பாஷைகள், தெளிவான ஒரு foreign language which you don't know. ஒரு சகோதரி, அவர்கள் தமிழ்நாட்டு பெண், அவர்களுக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த கணவர், கணவர் ரட்சிக்கப்படாதவர், மனைவி ரட்சிக்கப்பட்டவள். மனைவிக்கு சபைக்கு போகணும்னா ரொம்ப ஆசை, கணவனுக்கு சபைக்கு போனா பயங்கர எரிச்சல். மனைவி வந்து கணவருக்கு தெரியாம ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா தலைவர் உருட்டக்கட்டையோட நிக்கிறார். உருட்டக்கட்டையோட நின்றுக்கிட்டு இன்னைக்கு பொழந்துடணும்னு சொல்லிட்டு மனைவியை அடிக்கிறதுக்காக கட்டையை ஓங்கினார் பாருங்க. இந்தம்மா அன்னைக்கு தான் ஞானஸ்தானம் பெறும்போது ஞானஸ்தான தொட்டிலே கத்துற அபிஷேகத்தை அந்த அம்மா மேலே ஊதிட்டார். திடீர்னு பார்த்தா அந்த அம்மா தெலுங்குல பேசுறாங்க, யௌரதி நீவு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு நான் சொல்றேன். அந்த அம்மா டபால்னு பேச ஆரம்பிச்சு, என் பிள்ளை மேல கைய வச்ச அவ்வளவுதான் சொல்லி அந்த அம்மா சுத்த தெலுங்குல பேசுறாங்க.
தெலுங்கே பேச தெரியாத அம்மா, தமிழம்மா, அந்த அம்மாக்குள்ள இருந்து பேசுறத பார்த்த உடனே ஓங்கின கட்டைய டப்ப 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 டப்பன்னு அடுங்கி கட்டையை கீழே போட்டுட்டு இந்த இயேசு கிட்ட நான் என் வாழ்க்கையை கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி சொல்லிட்டார். கைய உயர்த்தி வர அல்லேலூயா சொல்றீங்களா? பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பற்பல பாஷைகள் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஒரு சிஸ்டர் எனக்கு தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ சரளமாக வராது. அவங்க அன்னை பாஷை பேசுகிறாங்கன்னா பிரிட்டன் இங்கிலீஷை பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஹை இங்கிலீஷ் பேசுவாங்க. இன்னொரு சிஸ்டர் அவங்க அன்னை பாஷை பேசும்போது அரபிக் லாங்குவேஜ் பேசுறது மாதிரி எனக்கு நல்லா உணர முடியும். அரபிக் லாங்குவேஜ் அவங்க மூலமாக வெளிப்படுறது, அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த போலியாக அந்நிய பாஷை பேசுகிறத சபையில் ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதெல்லாம் உண்மையாக ஆவியில் நிரம்பி பேசுகிற அந்த அந்நிய பாஷையை தெளிவாக அடையாளம் காணலாம். ஒன்று குருந்தியர் 14:2 வாசித்து பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நம்பர் 2, அந்நிய பாஷையில் நம்ம பேசுறது தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். When you are speaking in tongues, நீங்க தேவனிடத்துக்கு மட்டும் புரியிற ஒரு பாஷைய பேசுறீங்க, ரகசியத்தை பேசுறீங்க. இந்த ரகசியத்தை பிசாசால புரிஞ்சுக்கவே முடியாது. பிசாசு துரத்தும் போது அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு துரத்துங்களேன், பிசாசு பயங்கர கன்ஃபியூஸ் ஆவான். நீங்கள் தமிழில் பேசுறது நிறுத்திட்டு நான் எப்போதும் இந்த பிசாசு துரத்தும் போது திடீர்னு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அதுக்கிட்ட பேசுறது நிறுத்திட்டு அங்கே பேசினா அவர் எல்லாத்தையும் ரெவலேஷன் பண்ணுவார். இது எங்கே இருந்து வந்துச்சு, எவன் அமிச்சா, இது வீட்டுக்குள்ளே என்ன பொருளை வந்து உட்கார்ந்துருக்குதுன்றத அவர் ரகசியத்தெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடுவார். அதுக்கு தான் அந்நிய பாஷை வர வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாரிடத்துல பேசுகிறான்? கைய வைத்து சொல்லுங்க, தேவனிடத்தில் பேசுகிற அந்நிய பாஷை. தெளிவா கர்த்தர் உங்களுக்கு சொல்ல, அந்நிய பாஷைனா என்ன? நீங்க அந்நிய பாஷை பேசும்போது தேவனோட ரகசியம் பேசுறீங்க. ஒரு ரகசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் வேணாமா? உங்களுக்கு அந்த எக்யூப்பிங் தேவையில்லையா? நீங்க கர்த்தரிடத்துல அந்த ரகசியத்தை பேசலாமே. You need the Holy Spirit. That is why I'm emphasizing the church. Church, you need the Holy Spirit. You need this empowerment. Yeah, ரகசியத்தை பேசுறீங்க. உங்க பிசினஸ்க்கான பிளான்ஸ் கொடுப்பார். இப்படிதான் யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பாரோ? யோசேப்புக்கு எகிப்தியருடைய பாஷை எப்படி தெரியும்? Because of this gift of the Holy Spirit. தானியேல், யோசேப்பு, இவங்கெல்லாம் புறஜாதிகளுடைய ராஜ்யத்தில் எப்படி இவங்கெல்லாம் எப்படி எக்ஸல் பண்ணாங்க? பிகாஸ் தே ஹேட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தபோது அதனால்தான் அவருடைய கனவுகளை இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வெளிப்பாட்டு வரம், த கிஃப்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் பண்றார். தீர்க்க தரிசனம்னா பொங்கி பேசுதல், அது இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அந்நிய பாஷையும் அப்படிதான். உங்க மேல ஆவி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் தட் பிரிங்ஸ் தி டங்ஸ். ஸோ முதலாவதாக மனுஷர் பேசுகிற பாஷை, இரண்டாவதாக இந்த பாஷை தேவனோடு பேசுகிற ரகசிய பாஷை, மூன்றாவதாக இந்த பாஷை இது தூதர்களுடைய பாஷை, பரலோக பாஷை. 1 Corinthians 14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இரவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும். 1 Corinthians 13:1. அப்போ மனுஷர் பாஷை இருக்கிறது, அடுத்தது தூதர் பாஷை இருக்கிறது. The language of angels, தூதர் பாஷைகள், பரலோக பாஷைகள். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படியானால்
தூதர்களுக்கு நாம் கட்டளையிட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You can actually command the angels to do things for God, for you. So you get the spirit of God. அவர்கள் அந்த தூதர் பேசுகிற அந்த பாஷையை அந்நிய பாஷையில் கர்த்தர் கொடுப்பார். எபிரேயர் 1:14 வாசிக்கும் போது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போறாங்களோ அதற்காக நமக்கு ஊழியம் செய்ய தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவிகள், பணிவிடை ஆவிகளாய் தூதர்கள் இருக்கிறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு கமாண்ட் பண்றதக்கதாக கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷையை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு அந்நிய பாஷையில உங்க பினான்ஸ பத்தியான ரகசியத்தை வெளிப்படுத்த போறார். உங்க பிள்ளைக்கு திருமணத்தை எங்க செய்யணும், யார கட்டணும்னு சொல்லி வெளிப்பாட்டை கர்த்தர் தரப்போகிறார். உங்க பிசினஸ்ல நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸ கர்த்தர் தெளிவா வெளிப்படுத்த போகிறார். 2021 நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும், எந்த இந்த ஊர்ல இருக்கணுமா, வேற ஊருக்கு மாத்தணுமா, தெளிவா கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, சபை எப்பெல்லாம் கூடி வருமோ அப்பொழுதெல்லாம் சபையில பக்தி விருத்தி உண்டாக்க இந்த அந்நிய பாஷையில பேசுவது அது சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும். 1 Corinthians 14:23 வாசித்து பாருங்கள். 1 Corinthians 14:23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது, எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசணும், ஆனா பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும். அவிசுவாசி உள்ள வரும்போது பேசுறதுக்கான வியாக்கியானத்தையும் தரணும். கையவே தலையிலுயா சொல்லுங்களேன். Somebody said hallelujah. அப்படியானால் இந்த அந்நிய பாஷை சபை கூடி வரும்போது நம்ம ஆண்டவரை ஆவியோடும் துதிக்கணும், கருத்தோடும் துதிக்கணும். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும், கருத்தோடும். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கையவே தள்ளுவே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆராதனையில ஒரு லெவல் இருக்குது. அந்த ஆராதனை எப்படிப்பட்டதுன்னா, ஆவியில நிரம்பின ஆராதனை, அந்நிய பாஷையிலேயே ஆராதனை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1 Corinthians 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடு, நான் பாஷையில, அதாவது மொழியிலையும் விண்ணப்பம் பண்ணுவேன், அந்நிய பாஷையிலையும் விண்ணப்பம் பண்ணுவேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த gift of speaking in tongues not only to just நீங்க ஏதோ ஒரு மோட்டர் ஆரம்பிச்சு விட்டு சும்மா கத்துறது மட்டும் இல்லைங்க, ஜபிக்கிறதே அந்நிய பாஷையில் ஜபிக்கலாமா? எதுக்காக இந்த அந்நிய பாஷையில இப்படி பேச வைக்கிறாரு? ஏன்னா சில நேரத்துல நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாததுனால வேதம் என்ன சொல்கிறது? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8:26 நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஓ சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள நம்ம பலவீனத்தை நிமித்தமா, நம்ம பலவீனமான பாண்டம், நமக்கு சரியா ஜபிக்க தெரியாதுன்றதுனால வரமாகிய அந்நிய பாஷ வரத்தை வாங்கிட்டா நம்ம ஜபிக்கிறதுக்கு என்னன்னு தெரியாம அஞ்ஞானிகளா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? நம்ம மூலமா அவரு ஜெபம் பண்ணுவாரு. எப்படி ஜெபம் பண்ணுவாரு? அந்நிய பாஷையில டக 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 டகன்னு பிதாவை நோக்கி ஜெபிப்பார். எத்தனை பேருக்கு இந்த அந்நிய பாஷை வேணும்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அந்நிய பாஷை என்ன செய்யும்னா,
பிதாவின் சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்க வைக்கும். அடுத்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ரோமர் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆவியின் சிந்தை, அவருடைய ஆவியானுடைய சிந்தை என்னன்றது அறிஞ்சு நமக்கு கொடுப்பார். எனக்கு அன்பாண்டுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, ஆவியின் சிந்தை நமக்கு உண்டாகணும்னா அந்நிய பாஷை வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:26 வாசித்து பாருங்க. சபை கூடி வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்களாம்? நீங்கள் கூடி வந்திருக்கிற போது சரி, ஒருவன் உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படுகிறது. சொல்லுங்க, இது எல்லாமே பக்தி விருத்தியை ஏற்படுத்த செய்யப்பட கடவுது. பாட்டு பாடினாலும் பக்தி விருத்தி வரணும், பாட்டு பாடினா பக்தி விருத்தி வரணும். சினிமா டியூன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேற விருத்தி வரக்கூடாது, பக்தி அதிகமாகணும். இசைய ரசிக்க வைக்க கூடாது, கர்த்தரை நேசிக்க தூண்டணும். அதுக்குதான் அந்நிய பாஷை வேணும். இந்த அந்நிய பாஷை வந்தா கரெக்டா கரெக்ட் பண்ணுவார் ஆண்டவர். ஏய், அது கிடையாது. இந்த பாட்டை பாட, இந்த பாட்டை கரெக்டா பாடு, ஜனங்களை பரிசுத்தத்துக்குள்ள நடத்து, ஜனங்களை ஆவிக்குள்ளாக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ ஜனங்கள் கூடி வர முதல்ல 33 வாசிங்க, அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கழகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. எல்லா சபைகளிலும் அப்படியே இருக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். எல்லா சபைகளிலும் இப்படியே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸோ அப்போ நம்ம அந்த 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 அந்நிய பாஷை பேசுறவங்களுக்குள்ள நம்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசும்போது சபைக்கு பக்தி விருத்தி ஏற்படுகிறது. ஆனால் 1, பேசுறவங்களுக்கு பக்தி விருத்தி வருகிறது. யாருக்கெல்லாம் இன்னும் பரிசுத்தமாகணும், பரிசுத்தமா வாழ்வுன்னு விரும்புறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. நாள் ஃபுல்லா அந்நிய பாஷை பேசுங்க. திஸ் இஸ் தி பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். இது வந்து ஹெவன்லி மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன். நீங்க பரிசுத்தமா வாழணும்னா நாள் ஃபுல்லா அந்நிய பாஷை பேசுங்க. தேவனுக்குள்ள இன்னும் வரங்கள்ல வளரணும்னா டெய்லி அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 1-2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்குள்ள கட கட கடகன்னு தேவனுடைய வரங்கள் இறங்கி வர ஆரம்பித்து விடும். 1 கொரிந்தியர் 14:4 வாசித்து பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறான். கையை உயர்த்தி அழிலுவையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இப்ப யார் யாருக்கெல்லாம் இந்த அந்நிய பாஷை வர வேணுமோ இப்போ ஆண்டவர்ட்ட கேக்குறீங்களா? நான் உங்களுக்காக செபிக்க விரும்புறேன். எழுமை நிக்கலாம், எழுமை நின்று. ஏற்கனவே இந்த வரத்தை பெற்றவர்கள் நீங்க அனல் மூட்டணும். அனல் மூட்டி ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நான் கொஞ்ச நாளாக சரியாக பேசலை, நான் இன்னைக்கு ஆவியில் நிரம்பி பேச விரும்புகிறேன், என் நாவை தொடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிட்டில் உங்களை நடத்த போகிறார். ஆவியில் ஒரு விடுதலையை தரப்போகிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர போகிறீங்க. Brother, it doesn't matter whether you are a Catholic, you are a Lutheran, you are a CSI or a Pentecostal Christian. The Lord loves everybody and He wants to equip everybody. Ethana per amen solla varumbring. It doesn't matter whether you're watching me from Japan or Canada or UK or Iran or wherever you are. All that is needed is your inclination to receive the Holy Spirit, your intention to be equipped in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பக்தி விருத்தி உண்டாக்க போகிறார். உங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி உண்டாக்க போகிறது. ஏசாயாவுடைய உதடுகளை அக்கினி குரட்டாலே தொடும் போது ஏசாயா எப்படி பேசியிருப்பார்? கண்டிப்பா அந்நிய பாஷையில பேசியிருப்பார். ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. Holy Spirit, we welcome you.
Holy Spirit, we welcome you. Holy Spirit, we welcome you. Holy Spirit, we welcome you. Ribala daraba shada da labara di yatura baba. Rabadala bashanda labadala badaraba kabaushiantura ba. பேதுரு பேசிக்கொண்டே இருக்கும் போது கொர்நேலியும் வீட்டில் இருக்கிற எல்லார் மேலே அவர் இறங்கி வந்தார். பவுல் தன் கரங்களை வைத்த போது அநேகர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், வர்ச்சுவலா கர்த்தர் இப்ப உங்க மேல கைகளை வைக்கிறா. Something is happening in your body. This is your time for you to rise up like an eagle. The Lord says, I want you to fly higher. I want you to rise up higher. எழுபு 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 எழுபு. Say, Holy Spirit, I welcome you in my life. Holy Spirit, I welcome you in my life. I need you, Holy Spirit. உங்க நாவ கர்த்தருடைய கரம் தொடுகிறது. உங்க நாவ கர்த்தர் தொடுறார். உங்க தலை மேல பிளவுண்ட நாவுகளாய் தேவனுடைய அக்கினி மயமான நாவுகள் இறங்கி வருகிறது. அனல் மூட்டுங்க, அழல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. பராஷிர கபா சுரபோ மரதல பஷி மன மதரதல ஏரபா சுகுரபோ லிபதர மன சந்தல பரபா பெற்றுக்கொள்ளுங்க. This is a special day. It's a special day. Special day. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நிரப்ப நான் வந்திருக்கிறேன், உன்னை நிரப்ப நான் வந்திருக்கிறேன். பரிசுத்தாவியனவர் சொல்லுகிறாரு, நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேணும், நீ பெற்றுக்கொள்ளதான் நான் உன்னை அழைத்தேன். உன்னை நான் வேற லெவலுக்கு அழைச்சிருக்கிறேன். நீ இந்த லெவல்ல இல்ல, உன்னை வேற லெவல்ல அழைத்திருக்கிற. நீ ஒரு தீர்க்க தரிசி அல்லவா, தீர்க்க தரிசி அல்லவா. என் ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்த போறேன். ரகசியங்களை பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷையை பேசு, பேசு அந்நிய பாஷையில. ஓஹோ உங்களுக்குள்ள வருகிறது. அந்நிய பாஷைகள் பரியாச உதறுகளினாலே இந்த ஜனத்தோடு பேசுவேன். உங்க உள்ளத்துல ஒரு தெளிவான சிந்தை வருகிறது, தெளிவான எண்ணங்கள், தெளிவான வெளிப்பாடுகள், தெளிவு வருகிறது. நீ ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை அல்லவா, அவருடைய செல்ல பிள்ளை அல்லவா. குமாரி எனக்கு இந்த அந்நிய பாஷை வேணும். கேளுங்க ஆண்டவரே, விடாதீங்க, அனல் முட்டி எழுப்புங்க. This is your day. This is your day. This is your day. இது உன்னை கர்த்தர் மறுபிறப்பிலே நிறுத்துற நேரம்.